ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இப்போ ரீசெண்டாக வர்ற எல்லா கார்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கீ அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க, அதாவது கீலெஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நம்ம இப்போ இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான கீஸ் வந்து வருது. எங்கேயோ வெளியில் இருக்கும்போது இன்கேஸ் இந்த ரிமோட் லாக்கில் வந்து பேட்டரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எப்படி காரை ஓப்பன் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஒரு டெமோவாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோவை நம்ம இந்த கியா கேரன்ஸோடல வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த காரை இந்த டெமோக்காக நம்ம கொடுத்த மிஸ்டர் ராஜுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். இப்போ என் கையில் இந்த ரிமோட் லாக் கீ வந்து இருக்குது. இதில் வந்து பேட்டரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகுது, லாக் பண்ணாலும் லாக் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணிவிட்டு நம்ம டோரை நம்ம ஓப்பன் பண்ணுங்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த கீ வந்து உங்களோட காருக்குள்ளே ஒரு சர்க்கிளில் இருந்தால் மட்டுமே தான் என்ன பண்ண முடியும், உங்களோட இந்த புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி இன்கேஸ் இதில் பேட்டரி இல்லை அப்படின்னா இதில் இருந்து சிக்னல் வந்து உங்களுக்கு அந்த புஷ் ஸ்டார்ட்டுக்கு வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா உங்களோட காரை வந்து ஸ்டார்ட்டே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட இன்னொரு கீ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, உள்ளே இருக்கிற பேட்டரியை ரிமூவ் பண்ணி இது ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக உங்களுக்கு பேட்டரி நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு வந்து அன்லாக்கே ஆகலை. நீங்கள் சவுண்டு உங்களால் பார்க்க முடியும், லைட்டும் வந்து எரியலை. நம்மளால் என்ன பண்ண முடியாது, டோரை வந்து ஓப்பன் பண்ணாலுமே ஓப்பன் ஆகாது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எமர்ஜென்சி கீயை நம்ம யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னாடி ஒரு பட்டன் மாதிரி உங்களுக்கு ஒன்று இதில் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்தோன்னா இந்த எமர்ஜென்சி கீ வந்து வந்துடுது. அப்போ அந்த எமர்ஜென்சி கீயை எப்படி நம்ம காரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கியா கேரன்ஸில் கீ வந்து உங்களுக்கு ஓப்பனாகவே இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ஒரு சில காரில் பார்க்கும்போது இது ஃபுல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, இந்த கீயை இன்சர்ட் பண்ணுறதுக்கு கீழே சின்னதாக ஒரு ஸ்லாட் இருக்கும். அதை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சின்ன ஒரு மூடி மாதிரி இந்த இடத்துல தனியாக வந்துடும். அந்த மூடி வெளியில் வந்ததுக்கப்புறமா இந்த லாக் வந்து உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். பட் இப்போ நம்ம இந்த காரில் வந்து நமக்கு ஓப்பனாகவே ஆல்ரெடி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கீயை வந்து இந்த லாக்கில் நம்ம ஜஸ்ட்டு போட்டுட்டு அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணிட்டோம் அப்புறம் நீங்கள் கீவியில் எடுத்துடலாம். டோரை ஓப்பன் பண்ணோன்னா இப்போ நமக்கு டோரை வந்து ஈஸியாக நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. இங்கே வந்து டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகிருக்கு. இப்போ நான் புஷ் ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை, ரைட். ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஒரு வார்னிங் சொல்லுது. அதுவாகவே என்ன சென்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களோட கீழே இல்லை. இங்கே கீ சிம்பிள் இம்மொபிலைசர் சிம்பிள் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கீழே இருக்கிற இந்த இம்மொபிலைசருக்கும் இந்த புஷ் ஸ்டார்ட்ல இருக்கிற அந்த இம்மொபிலைசருக்கும் கோடிங் வந்து மேட்ச் ஆகலை. ஏன்னா ரெண்டுக்கும் காண்டாக்டே இல்லை. ஒரு தடவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கேயே நீங்கள் பார்க்கலாம், கீ மேலே வச்சு அந்த புஷ் ஸ்டார்ட்ல வச்சு இந்த கீ வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நான் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு பண்ணுறேன். கிளட்சை நான் அமைக்க பிடிச்சிக்கிறேன். ஸோ வண்டியை வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு. ஒரு சில காரில் வந்து இந்த புஷ் ஸ்டார்ட்டில் அந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. தனியாக ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களோட காரோட மேனுவல் வந்து நீங்கள் செக் பண்ணணும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீயை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு புஷ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபீச்சரில் ஸ்டார்ட் பண்ணப்போ வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் போகும். மேபி ஒரு 50 70 ஏதோ ஒரு கிலோமீட்டர் தான் வந்து போகும். அதுக்குள்ளே உங்களோட ரிமோட்டில் இருக்கிற பேட்டரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களோட மேனுவலில் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அப்போனா தான் வந்து அந்த சேஃபராக அந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த ரிமோட்டில் இருக்கிற பேட்டரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரியா, ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கீ இருக்கிற காரில் இங்கேயா வெளியில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேனிக் ஆகாதீங்க. ரொம்ப ஈஸியாக இந்த எமர்ஜென்சி கீயை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த புஷ் ஸ்டார்ட்டில் மேலே வச்சு உங்கள் கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஸ்டிக்கரே வச்சு உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா உங்கள் மேனுவலில் ஒரு இடம் நீங்கள் நல்லா பார்த்து மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.